தமிழகத்தில் புதிதாக பெண் விடுதலை என்ற அரசியல் கட்சியை துவக்கினார் ஆசிரியை சபரிமாலா. ஆளுமையான கட்சிகளுடன் போட்டி போடுவதற்காக தொடங்கப்பட்ட கட்சி அல்ல, குழந்தைகளின் பாதுகாப்புக்காகவும் தலைமுறை மாற்றத்திற்காகவும் தொடங்கப்பட்டதாக அறிவிப்பு. பெண் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை, நீட் தேர்வுக்கு எதிராக புரட்சியை உருவாக்குவது, ஒற்றை கல்வி முறை, கிராமங்கள் தோறும் கட்டாய கழிப்பறை உள்ளிட்ட 15 கொள்கைகளை முன்னிறுத்தி பெண் விடுதலை என்ற புதிய அரசியல் கட்சியை ஆசிரியை சபரிமாலா இன்று தமிழகத்தில் தொடங்கினார். பெண் விடுதலை கட்சியின் அறிமுக விழா இன்று நாகப்பட்டினத்தில் நடைபெற்றது. அப்போது கட்சியின் கொடியை அறிமுகப்படுத்திய ஆசிரியை சபரிமாலா, இந்தியாவில் பெண்களுக்கு எதிரான வன்முறை தொடர்ந்து நிகழ்வதால் தன் ஆசிரியர் பணியை துறந்து பெண் விடுதலை கட்சியை தொடங்கியிருப்பதாக தெரிவித்தார். மேலும் ஆளுமையான கட்சிகளுடன் போட்டி போடுவதற்காக தொடங்கப்பட்ட கட்சி அல்ல என கூறிய அவர், பெண் பாதுகாப்புக்காகவே பெண் விடுதலை என்ற பெயரில் தொடங்கப்பட்ட தன் கட்சிக்கு மக்களிடையே அமோக ஆதரவு பெருகி வருவதாக தெரிவித்தார். அதனை தொடர்ந்து கூறிய சபரிமாலா, பெண்களை மதிக்கும் ஆண்களுக்கும் பெண் குழந்தைகளின் பாதுகாப்புக்காகவும் தலைமுறை மாற்றத்திற்காகவும் தொடங்கப்பட்டதுதான் பெண் விடுதலை கட்சி என்றார். ஆளுமையான கட்சிகளோடு போட்டி போடுவது அப்படிங்கறது ஜெயிச்சிருந்தா பெண் விடுதலை கட்சி வந்து ஆட்சியை பிடிச்சிட முடியுமா, நீங்க நினைக்கிற மாற்றங்களை கொண்டு வந்துட முடியுமான்னு எல்லா தரப்பிலும் நான் கட்சி தொடங்க போறேன்னு சொன்னதுல இருந்து பெண்ணு பேர் வச்சிருக்கீங்களே, இது போக ஜெயிக்க முடியுமா அப்படிங்கிற கேள்வி வரைக்கும் தொடர்ந்து இந்த நிலைப்பாட்டுலதான் கேட்கிறாங்க. நீங்க ஏன் முடியாதுன்னு யோசிச்சு பாருங்க. ஒரு சாதியை தலைமையாக வைத்துக் கொண்டு இருக்கிற ஒருத்தவங்க வந்து ஆளுகின்ற இடத்துக்கு வர முடியாது, ரெண்டு சீட்டு ஜெயிக்கலாம் அவ்வளவுதான். இன்னொரு அமைப்பு, இன்னொரு சாதி, இன்னொரு மக்கள் சமூகம் இருக்கவங்க அவங்க சில சீட்டு ஜெயிக்கலாம், ஆனா ஆளுகின்ற இடத்துக்கு வர முடியாது. ஆனால் பெண்களை மையப்படுத்தி பெண்களுக்காக மட்டுமே ஓடிக்கொண்டிருக்கிற, பெண்களை மதிக்க வேண்டும் நினைக்கிற ஆண்களையும் இணைத்து கொண்டு இந்த வேலையை செய்கிற போது வாக்காளர்களின் எண்ணிக்கை தமிழ்நாட்டில் ஆண்களை விட பெண்கள் அதிகம். எல்லா வீட்டு பெண்களும் சேர்ந்து பெண்களுக்காக நாங்க ஓட்டு போடுறோம்னு ஒரே ஒரு முறை முடிவெடுத்தாங்கன்னா ஒரு புரட்சி உடனே வெடிக்கிறது தான். அதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னா நம்மளால சொல்ல முடியாது. அதனால கட்டாயம் வாய்ப்பு இருக்கு. 2021 தேர்தலில் கட்டாயம் நடந்தது. ரெண்டு வேலையும் செய்ய போகுது பெண் விடுதலை கட்சி. ஒன்று, பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் நடக்கிற போது உடனடியான போராட்டங்களை, சட்ட ரீதியான போராட்டத்தை தொடர்ந்து முன்னெடுப்பது. இன்னொன்று, இப்படி நடக்காம இருக்கிறதுக்கு ஒரு தலைமுறை மாற்றம் தேவைப்படுது. பெண்களை இப்படி இருங்க அப்படி இருங்கன்னு சொல்லிக் கொண்டிருக்கிற ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் ஆண் பிள்ளைகளை பெண்மையை நேசிக்கிற, தாய்மையை மதிக்கிற ஒரு இடத்துக்கு கொண்டு வரணுங்கிற ஒரு தலைமுறை மாற்றம் அவசியப்படுது. இது ரெண்டையும் சரி நோக்கில் விழிப்புணர்வு களமாகவும் கல்வி.